வணக்கம். கியூப் நாம் எப்படி எளிமையாக சேர்க்கறதுன்னு இப்போ நாம் இதில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம கியூபில் ஆறு சைடு இருக்கும். இந்த ஆறு சைடு எப்படி என்னென்ன கலர்ஸ் இருக்குன்றதை நாம் முதல்ல பார்ப்போம். ஜென்ரலாக கியூபில் மேலே ஒயிட்டுக்கு அப்படியே அடியில் எல்லோ, ப்ளூ, ப்ளூக்கு ஆப்போசிட்டு க்ரீன், ஆரஞ்சுக்கு ஆப்போசிட்டு ரெட். இந்த ஆறு கலரும் நாம் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ஃப்ளோவாக தெரிஞ்சால் மட்டும்தான் இதை நாம் போட முடியும். இதில் மிக எளிமையாக எப்படி இதை நாம் சேர்க்கறதுன்னு இப்போ பார்ப்போம். முதல்ல இதை நாம் ஒரு பக்கமாக கழிச்சிடுவோம். இதை நாம் கழிச்சிட்டு இதை நம்ம எப்படி போடுறதுன்றத இப்போ நாம் பார்த்துப்போம். மிக எளிமையான ஒரு மெத்தடு இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறது. பசங்க இதுக்காக தனியாக கிளாஸஸ்லாம் கூட போகிறாங்க. இப்போ நாம் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஆறு பக்கங்களும் எப்படி இருக்குன்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு தான் இதை நீங்கள் எளிமையாக எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ இதில் மூணு பகுதி இருக்கு இல்லையா, மூணு அடுக்கு. ஒவ்வொரு லேயராக தான் நாம் இதை செக் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்டு ஃபஸ்ட் லேயர். இந்த ஃபஸ்ட் லேயரை எப்படி போடுறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு வந்து ஹைட் அண்ட் சீக். இந்த ஃபஸ்ட் லேயருக்கு ஹைட் அண்ட் சீக் மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம். ஹைட் அண்ட் சீக் மெத்தட் எப்படின்னு இப்போ நான் முன்னையே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி டாப்பில் நாம் ஒயிட்டு வச்சு ஆரம்பிப்போம். அதனுடைய பாட்டம் எல்லோ. இப்போது முதல்ல ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு இந்த மூணு லைனில் ஒவ்வொரு லேயராக இப்படி ஒவ்வொரு லேயராக நாம் பண்ண போகிறோம். ஆனால் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இந்த கலர்ஸுக்கு ஃபஸ்ட்டு நாம் இதை தான் சேர்க்கணும். இந்த பட்டன் தான் சேர்க்கணும். இந்த கியூபில் இந்த பட்டன் சேர்க்கும் போது தான் இது நமக்கு கிளியர் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த ஒயிட்டு வச்சாச்சு. இதில் இது சேர்ந்து இருக்குது. இந்த ஆரஞ்சு இதுலேயே இருக்குது. இல்லைனாலும் இப்படி ஏதாவது வேறு ஒரு அமைப்பில் இருந்தாலும் கூட நாம் இதை ஒன்று இதில் சேர்ந்துருக்கு. அப்போது வேறு ஏதாவது சேருதான்னு பாருங்கள். இது சேரலை. ஏன்னா இதில் நமக்கு தேவை இங்கே ஒயிட் வரணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபஸ்ட்டு தான் கிளியர் பண்ணணும். இப்போ இந்த ஒயிட் எப்படி கொண்டு வர்றதுன்னா, இது கீழே போகணும், இது மேலே வரணும். அப்போது இதில் தான் இந்த ஹைடென்சிக் மெத்தடு நாம் பயன்படுத்த போகிறோம். ஹைடென்சிக் மெத்தடுனா முதல்ல இந்த மேலே இருக்கக்கூடிய இதை கீழே இறக்கி ஹைட் பண்ணிடணும். ஹைட் பண்ணி இதை வெளியில் கொண்டுட்டு வந்துட்டால் இது வெளியில் வந்துடும். இங்கே பாருங்கள், இது வெளியில் வந்துடும். இது வெளியில் வந்துட்டால் அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கீழே இருக்கும், இது மேலே வரணும். ஈஸியாக இது இப்படி திருப்பிட்டோம்னா இந்த ரெட்டு மேலே வந்துடும். இந்த சைடு இதனுடைய ஆப்போசிட்டு நமக்கு ஆரஞ்சு. ஒரு சைடு ஒரு லேயரில் ஒரு பகுதி கிளியர் ஆகிருக்கு. இப்போது அதே போல் நாம் என்ன பார்க்குறோம், இதை பார்க்குறோம். இதனுடைய ஒயிட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. பரவாயில்ல, இங்கே கொண்டு வந்துட்டோம். இப்போ இது
மேல இருக்கு. இப்போ நாம இதை கொண்டுட்டு வரணும். எங்க இருக்கு? எங்க இருக்கு? இப்போ இதை எப்படி கொண்டு வர்றது? சிம்பிள். இதனுடைய அமைப்பு நாம் இப்படி கொண்டுட்டு வந்துட்டாலும் கூட இங்கே பாருங்கள், அதுக்கு நேராக வச்சு நாம் திருப்பிக்கலாம், அது கொண்டு வந்துடும். இப்போது இந்த ப்ளூ லேயர் வந்துருச்சு, ஆரஞ்சு வந்துருச்சு, ரெட் வந்துருச்சு. இப்போ நமக்கு என்ன வரணும்? க்ரீன் வரணும். ஆனால் க்ரீனுக்கு அடியில் வேறு இருக்குது. அப்போது வேறு எங்கே எங்கேயோ இருக்குதோ இங்கே இருக்குது. இதை நாம் இங்கே கொண்டு வரணும். அது ஈஸி. பாருங்கள், இது இங்கே இருக்குது. அப்போது நம்ம ஒன்று சொன்ன மாதிரி இந்த ஹைட் அண்ட் சீக் மெத்தடில் மேலேருந்து கீழே இறக்கிட்டு இதை ஹைட் பண்ணிவிட்டு இது மேலே ஏற்றுனா மறுபடியும் இதை வெளியில் கொண்டுட்டு வரணும். கொண்டு வந்தால் இந்த பாருங்கள் அடியில் இந்த ஒயிட் வந்திருக்கு. இப்போது அப்படியே இதை மேலே திருப்பிக்க வேண்டியதுதான். இப்போது ஃபஸ்ட்டு நான் சொன்ன க்ரீனுக்கு ஆப்போசிட்டு ப்ளூ, ரெட்டு ஆப்போசிட்டு ஆரஞ்சு. இது நாளும் கிடச்சிருச்சு. ஒரு லேயர் இது முதல்ல நீங்கள் சரி பண்ணிக்கணும், அப்புறம் இந்த கார்னர். இப்போ இந்த கார்னர் எப்படி சரி பண்ணுறது? இந்த கார்னருக்கு என்ன மெத்தடு? அதே தான் இந்த ஃபஸ்ட்டு சொன்ன அதே அந்த ஹைட் அண்ட் சீக் மெத்தடில் தான் இதை நாம் பண்ண போகிறோம். இப்போ இந்த கார்னர் மட்டும் பாருங்கள். இந்த கார்னரில் ஒயிட் நமக்கு தெரியுது. இந்த கார்னரில் ஒயிட்டு நமக்கு தெரியறது. இந்த ஒயிட்டு தான் இங்கே வரப்போகுது. அப்போது இங்கே சைடில் பாருங்கள், ஆரஞ்சு இருக்குது. இந்த பக்கம் கீழே ப்ளூ இருக்குது. இங்கே ரெட், இங்கே க்ரீன் இருக்குது, இங்கே ரெட் இருக்குது. அப்போது இந்த பக்கம் வராது. நமக்கு எந்த பக்கம் சேரணுமோ அந்த பக்கமாக நாம் தேடி பார்க்கணும். அப்போது ப்ளூ இங்கே இருக்குது, இங்கே ப்ளூ இருக்குது, இங்கே ஆரஞ்சு இருக்குது, இங்கே ஆரஞ்சு இருக்குது. இதைத்தான் நாம் இங்கே கொண்டு வரணும். அப்போ தான் இது மேலே ஏறும். அப்போ ஆல்ரெடி இது வேறு ஒன்று இருக்குது பாருங்கள், ப்ளூவும் ரெட்டும் இருக்குது. இது இதுக்கு தேவையில்லாது. அப்போ இது எங்கே சேரணுன்னா ப்ளூ ரெட்டும் இங்கே வரணும். அப்போ இதை இங்கே எடுத்துகிட்டு இது இங்கே மேலே கொண்டு வரணும். அது எப்படி? இந்த சிம்பிள் தானது. இதை ஆப்போசிட், எது இங்கே மேலே ஏறணுமோ அதனுடைய சைடு இதை ஹைட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறத கீழே இறக்கி இதை வெளியில் கொண்டுட்டு வந்துட்டு இதை மேலே ஏற்றுனா, அதாவது ஹைட் பண்ணி வெளியில் கொண்டு வந்துட்டு மேலே ஏற்றணும். அப்போது நம்ம எதிர்பார்க்குற இந்த அமைப்பு இங்கே கிடச்சிருச்சு. அதான் ப்ளூ ஆரஞ்சு. இந்த கார்னர் தான் நமக்கு ஆப்போசிட் ஆப்போசிட்டு கலரு, இந்த சைடு கலர்லாம் பார்த்துட்டு ப்ளூ ஆரஞ்சு நமக்கு வேணும். இப்போ இந்த ப்ளூ ஆரஞ்சு இங்கே சேர்ந்துருச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம ஒன்று கீழே எடுத்தோம் இல்லையா, அது என்ன கலரு? ரெட்டு ப்ளூ. இந்த ரெட்டு ப்ளூவை இப்போ எங்கே சேரணும்னா இங்கே வந்து சேரணும். அந்த ரெட்டு ப்ளூ, ரெட்டு ப்ளூ இங்கே சேரும்போது இங்கே மேலே ஒன்று இருக்குது, அது நமக்கு எதுவாக இருந்துட்டு போகுது. அது நமக்கு தேவையில்லாது. நாம் இதை எடுத்துகிட்டு இதை சேர்க்கணும். அப்போது நமக்கு இந்த ஒயிட்டு எங்கே இருக்கோ இந்த ஒயிட்டை இங்கே மேலே ஏற்றணும். அப்படின்னா இதனுடைய இங்கேன்னா இந்த பக்கம் திருப்பிக்கணும், இங்கேன்னா இந்த பக்கம் திருப்பிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த சைடு இதை திருப்பிட்டு இதை கீழே இறக்கி இதை கொண்டுட்டு வந்துட்டு மேலே ஏற்றணும். இதை மேலே ஏற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக மேலே இருக்கிறது கீழே இறங்கிடும். சரி, இப்போது இங்கே பாருங்கள், இது ஆரஞ்சு, க்ரீன், ஒயிட். இப்போ இது இங்கே ஆரஞ்சு, க்ரீன்,
ஒயிட் எங்கே வரணும், இது இங்கே வரணும். சரி, இங்கே என்ன இருக்குது? ரெட்டு, இது இங்கே சேருமா? சேராது. இது இங்கே வரணும். அப்போது இது இங்கே வந்துருச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிடும். அப்போது இதை இந்த பக்கம் ஹைட் பண்ணி மேலே இருக்கிறது கீழே இறக்கி இதை மேலே ஏற்றிட்டோம்னா இது வெளியில் வந்துடும். அதே நேரத்தில் இது கிளியர் ஆகிடும். நமக்கு இந்த டீ சேஃபு கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு டீ சேஃப் கொண்டு வந்துட்டோமா, ஒரு சைடு கொண்டு வந்திருக்கோம், ரெண்டு சைடு கொண்டு வந்திருக்கோம், இந்த சைடு கொண்டு வரல. அப்போது இந்த சைடு கொண்டு வர்றதுக்கு இது இதை எடுத்துட்டாலே கொண்டு வந்துடலாம். அப்போது இது எங்கே வரணும்? இங்கே இருக்கு பாருங்கள், இது இங்கே வரணும். இங்கே வந்தால் தான் இது கொண்டு வர முடியும். அப்போது இது மேலே ஏற்றுறதுக்கு கொண்டு வரணும். மேலே ஏற்றியாச்சு, ஆனால் மேலே ஏற்றுறது திரும்பி இருக்கணும். கலர் இருக்குது ஆனால் திரும்பி இருக்குது. அப்போது மறுபடியும் அதையே ஒரு தடவை கீழே இறக்கி மேலே ஏற்றி நம்ம கொண்டு வரணும். இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த கலர் இருக்கும்போது மேலே ஏற்றுறது எளிமையாக ஏற்றிடலாம். இதுக்கு ஆப்போசிட் கொண்டு போகணும். இப்படி கொண்டு போயிட்டால் இதை கீழே இறக்கி இதை கொண்டு வந்து இதை மேலே ஏற்றிட்டா ஒழிச்சு கொண்டு வருது. ஹைடன்சிக் மெத்தடு இது. இந்த மெத்தடில் இந்த டீ சேஃபு கொண்டு வந்தாச்சு. டீ சேஃபு வந்துருச்சா? ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் வந்துருச்சு, டீ சேஃபு வந்துருச்சு. ஓகே, இப்போ நமக்கு என்ன வேணும்? ஒரு லேயர் தான் கிளியர் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு லேயர் கிளியர். இந்த ஃபஸ்ட்டு லேயரை டீ சேஃப்க்கு வச்சாச்சு. செகண்ட் என்ன பண்ண போகிறோம்? இந்த ரெண்டாவது லேயருக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டாவது லேயருக்கும் இந்த ஹைடன்சிக் மெத்தடையை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஹைடன்சிக் மெத்தட் எப்படி? செகண்ட் லேயரில் என்ன செய்யணும்னா, இந்த செகண்ட் லேயர் பார்த்திங்கன்னா இதுவும் ஹைடன்சிக் தான், ஆனால் இந்த ஆப்போசிட்டு இதில் கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு இந்த செகண்ட் லேயர் கிளியர் பண்ண முடியும். இது எப்படி? ஒன்றும் இல்லை, இந்த ரெட்டு எது இந்த டீ சேஃப்க்கு கீழே எது இருக்கோ அதை நாம் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்போது இந்த ரெட்டுக்கு கீழே என்ன இருக்குது? க்ரீன். இப்போ க்ரீன் எந்த பக்கம் போகணும்? ரைட், லெஃப்ட். இப்போ க்ரீன் இந்த பக்கம் போகணும், லெஃப்ட் போகணும் இல்லை ரைட் போகணும்? இது லெஃப்ட் போகணும். அப்படின்னா நாம் ஆப்போசிட் சைடு இதை ஹைட் பண்ணணும். ஹைட் பண்ணி இதை இறக்கி இதை கொண்டு வந்து இதை மேலே ஏற்றணும். ஏற்றினா இது கலைஞ்சிடும் இல்லையா? அப்போது ஃபஸ்ட்டு சொன்ன இந்த லாஸ்ட் மெத்தடு தான், அதே ஐடென்டிக் தான். ஹைட் பண்ணி இதை மேலே ஏற்றினோம்னா இது கிளியர் ஆகி இங்கே உள்ளது இங்கே வந்துடும். இது இதனுடைய இது கிளியர் ஆகிடுச்சு. இப்போது இந்த ப்ளூ இந்த பக்கம் போகணும் இல்லையா? அப்போது ஆப்போசிட் போய் வந்து இப்போ பாருங்கள், அதையே இந்த சைடும் செய்யணும். இப்போ இந்த கார்னர் இந்த சைடு இருக்க இந்த ப்ளூ இங்கே வந்துருச்சு, ரெட்டு கிளியர் ஆகி ஒரு சைடு கிளியர் ஆகிடுச்சு. இப்போது இது இருக்குது, இது ஆரஞ்சு, ஆரஞ்சு இங்கே வந்து அதே க்ரீன், க்ரீன் எங்கே போகணும்? ரைட் சைடு போகணும். ஆக நாம் லெஃப்ட் சைடு இதை ஹைட் பண்ணணும். ஆப்போசிட்டு எந்த சைடு நம்ம சேர்க்கணுமோ அதுக்கு உள்டா இதை இப்படி பண்ணிவிட்டு இதை கீழே இறக்கி மேலே ஏற்றிட்டோம்னா இது கலைஞ்சிரும். அதை சரி பண்ணிடணும். சரி பண்ணிட்டால் இது நமக்கு போய் கிளியர் ஆகிடும். இப்போது இதனுடைய ப்ளூ லெஃப்ட் வரணும், இங்கே இருக்குது. அப்போ நாம் ஆப்போசிட் போய் ஒன்று ஒன்றுக்குமான இந்த உள்ட்டா ஆப்போசிட் வெர்ஷன் நம்ம பண்ணிட்டோம்னா இந்த இது கிளியர் ஆகிடும். இப்போது
ரெண்டு லேயர் கிளியர், ரெண்டு லேயர் கிளியர் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நாம் லாஸ்ட்டு தேர்ட் லேயர் கிளியர் பண்ணணும். தேர்ட் லேயர் எப்படி கிளியர் பண்ணுறது, அது ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்குது, இப்போ பார்ப்போம். இந்த தேர்டு பண்ணுறதுக்கு பாருங்கள், தேர்ட் லேயரில் ஜே ஃபார்முலா, ஜே ஃபார்முலா, தேர்ட் லேயருக்கு ஜே ஃபார்முலா ப்ளஸ் மெத்தட். அடுத்தது ஹச் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு ஹைடென்சிக்கு ஃபஸ்ட் லேயரு, அதே லேயரில் ஆப்போசிட் பண்ணோம்னா செகண்ட் லேயரு, தேர்ட் லேயருக்கு ஜே ஃபார்முலா ப்ளஸ் மெத்தடு ஹச் ஃபார்முலா. இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நமக்கு தேர்ட் லேயர் ஃபினிஷ் ஆகிடும். எப்படின்னு பார்ப்போமா. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம சொன்ன என்ன சொன்னோம், தேர்ட் லேயருக்கு ஜே மெத்தடு ப்ளஸ் ஃபார்முலா. ஜே இது இது நமக்கு லாஸ்ட்டு பாருங்கள், இது என்ன பேட்டர்னில் இருக்குன்னு, ஒரு எல் பேட்டர்னில் இருக்குது. இது எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்ம இதை ஒரு இங்கே இருந்து மேலேருந்து இதை ஒரு ஜே பேட்டனுக்கு கொண்டு வந்துருக்கேன், ஜே பேட்டனுக்கு கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டா, கொண்டு வந்துட்டா இது ஜே அப்படின்ற, இப்போ இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். ஆனால் நாம் இதை வச்சிக்கிற மெத்தடு இப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த அமைப்பு இப்படி இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு இந்த போயிட்ட மறுபடியும் அதே ஜே பேட்டனுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஒரே தடவையில் வராது, பல தடவை செய்யணும். அப்போ தான் இது நமக்கு கிளியர் ஆகும். எனக்கு அப்படி தான் கிளியர் ஆணுச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஒயிட், இந்த ஒயிட்டு, இந்த மெத்தடு. இப்போ இந்த மெத்தடில் என்னென்ன சேர்ந்துருக்குன்னு பாருங்கள். கிளார் அடிக்கிறதால அது உங்களுக்கு ஒயிட்டு மாதிரி இருக்கும், இது வந்து ப்ளூ. பார்த்துங்க, இது ப்ளூ சைடு, இது ஒயிட். இப்போது இந்த இதில் இந்த பக்கம் நல்லா கவனமாக பார்த்துக்கணும். இந்த தேர்ட் லேயரில் இதுவும் ஆப்போசிட் சேரலாம், இப்படி எப்படி வேணாலும் சேரலாம். ஆனால் நமக்கு தேவையானது இந்த பகுதி, இந்த ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இது ரெண்டும் சேர்ந்தால் தான், இது எது சேர்ந்துருக்கோ அதுக்கு பக்கத்தில் வச்சு ஒரு ஃபார்முலா. இது என்னென்னா, இப்போ பாருங்கள், இது கவனமாக பார்க்கணும். இது சேர்ந்துருக்கோ, இது சேர்ந்துருக்கு, இது ரெண்டும் இல்லையா, அது இருக்கட்டும். இது ரெண்டும் சேர்க்கணும். எப்படி, எது சேரலையோ அதை இந்த பக்கம் போய் வச்சுக்கிட்டு, ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, இருபது தடவை கூட நீங்கள் இதை பார்க்கலாம். ஆனால் என்ன செய்கிறோன்னா இதை அப்படியே பார்க்கணும். அதாவது இந்த பகுதி இது சுற்றி வந்து இங்கே வந்து இப்படி வரும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும், ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த பகுதி எப்படி இங்கே உள்ளது இப்படி திரும்பி வந்துச்சுன்னு நீங்கள் அதை செக் பண்ணணும். இங்கே க்ரீன் இருக்குது, இது என்னது ரெட் இருக்குது. இப்போ நம்ம திருப்பினதால் இது ரெண்டும் ஃபைனல் ஆயிடுச்சு. இப்போது கிட்டத்தட்ட எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. இப்போ நமக்கு நம்ம எதிர்பார்த்த அந்த ப்ளஸ்ஸு கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு ஃபைனலாக என்ன வேணும்னா, இங்கே என்ன இருக்கோ இந்த பகுதியில் நமக்கு என்ன தேவை, என்ன இருக்குது, இப்போ என்ன தேவை, இது இங்கே வரணும், இது இங்கே வரணும், இது இங்கே வரணும், இது இங்கே வரணும். அப்போது இதுக்கு ஒரு மெத்தடு இருக்குது, அந்த மெத்தடு தான் அந்த நான் சொன்ன அந்த ஹச், அந்த ஹச் ஃபார்முலா, ஹச் பேட்டர்ன். இப்போ பாருங்கள், இதே தான் இதையே
திருப்பிட்டு இந்த பக்கம் அச்சு மாதிரி இதை பண்ணிட்டா என்ன ஆகும்னா, இந்த இது இந்த கார்னரு இடம் மாறும். இப்போது இடம் மாறி இருக்குது. எப்படி மாறி இருக்குன்னா, ஒரு இது சேர்ந்துருக்கு பாருங்கள், இங்கே உள்ளது இங்கே வந்துருச்சு, இப்போ கிளியர் ஆயிடுச்சு இந்த சைடு. இப்போ இது கிளியர் ஆயிடுச்சா இல்லை, இது கிளியர் ஆயிடுச்சா இல்லை, இது கிளியர் ஆயிடுச்சா இல்லை, இது ஒன்று தான் கிளியர் ஆகிருக்கு, பிரச்சனை இல்லை. இது ஒன்று கிளியர் ஆனதை, இது கிளியராக இருக்கோ அதை ரைட் சைடு, உங்களுக்கு ரைட் சைடு, இது உங்களுக்கு லெஃப்ட் சைடு, அதை வச்சுக்கிட்டு ரைட் சைடு இப்போ நான் செய்கிறத அதையே செய்யுங்க. முன்ன செஞ்சது அதே ஹச்சு தான். இப்போ வச்சு பாருங்கள், சரியாக வந்துருச்சான்னு பாருங்கள், செக் பண்ணுங்கள். இது சரியாக வந்துருச்சு, இது இது சரியாக இருக்கா இல்லை, மாறி இருக்கு, பரவாயில்ல, மறுபடியும் அதே ஹச்சு தான். இதை நாலு தடவை செஞ்சோம்னா வந்துடும், பெரிய கஷ்டம்லாம் இல்லை. இப்போ இது கிளியர் ஆகிடுச்சு. இப்போ இந்த சரி, இப்போ நம்ம இந்த ஹச்சு செய்யறதால தான் நமக்கு இந்த கார்னரு, இந்த ரெண்டு சைடு கார்னரும் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் இந்த ரெண்டு சைடு கார்னர் கிளியர் ஆகிடுச்சு. இப்போது நமக்கு கிளியர் ஆகாது இந்த ரெண்டே பக்கம் மட்டும்தான். இது எப்படி கிளியர் பண்ணுறது? இதே தான் இப்படி திருப்பி வச்சுக்கலாமா? வேண்டாம். இதையும் ஒரு ஃபார்முலாவில் நம்ம செய்கிறோம். என்ன ஃபார்முலா இது? இப்போ இருக்கிற இடத்துலையே, இப்போ நம்ம என்ன வச்சுருக்கோமோ இதே இடத்துலையே இதை திருப்புறது. இப்படி ஃபஸ்ட்டு கவனமாக பார்க்க சொன்ன இல்லையா, ஒன்று இப்படி திருப்பி வர்றது, அதையே தான் மறுபடியும் செய்யப்படும். இப்படி பாருங்கள், எது சேர்ந்துருக்கோ அதை லெஃப்ட் சைடு இப்படி வச்சுக்கிட்டு, எது சேரலையோ அதை ரைட் சைடு, இது ரைட் சைடு. ஒரு தடவைக்கு நல்லா பார்த்துக்குங்க, இது ரைட் சைடு வச்சுட்டு. இப்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இந்த நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இது கிளியர் ஆகிடும். இப்போது இது போட்டாச்சு. இதையே மறுபடியும் லெஃப்ட் சைடு இப்படி செய்யவும் ட்ரைனிங் எடுத்துக்கங்க. ஒரே தடவையிலே வராது, பல தடவை செய்யணும். இது ஒரு தடவை இதை இப்போ பாருங்கள், கிளியர் ஆகிடுச்சு, க்ரீன் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. இது ஒரே தடவையிலே வராது, பல தடவை ட்ரை பண்ணுங்கள். முடியும், மறுபடியும் இதை செக் பண்ணிங்கன்னா முடியும். பல தடவை 50, 20, 30, 40 தடவை கூட நீங்கள் செக் பண்ணலாம். ஆனால் கவனமாக இதை ட்ரை பண்ணால் நிச்சயமாக உங்களாலையும் இதை போட முடியும். வாழ்த்துக்கள்.